வெல்கம் டு கைப்பிள்ளஸ் கிச்சன். விலை குறைவாக இருக்க நேரத்தில் தக்காளியை வச்சு துக்கு பண்ணி வச்சா அது நம்ம பல விதத்துலேயும் யூஸாக இருக்கும். சாதம், டிஃபன் எல்லாத்துக்கும் சைடி சைஸ் பண்ணலாம். கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தக்காளியை வச்சு ஒரு தொக்கு. இது 2-in-1 தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகாயின்னு சொல்லலாம். இது சாதம், சப்பாத்தி, தயிர் சாதம், தோசை, இட்லி எல்லாத்து கூட இதுவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி தொக்கு செய்கிறக்காக 2 கிலோ அளவு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் சேர்த்துருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஆயிலே விடலை. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா நிறமாற வரை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கடுகு வெடித்து வெந்தயம் நல்லா புரிகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை பச்சையாக அரைச்சிட்டு கொதிக்க வச்சோம்னா அது ரொம்ப தெரித்து தெரித்து வரும். கொதிக்கும்போது எல்லா இடமும் ஆயிரும். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கி சுருங்குற அளவுக்கு தண்ணி சத்துலாம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இடையில இடையில கிளறிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளியை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இந்த மாதிரி வெந்திருக்கு. ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உரித்து இப்போ என்ன தான் ஈரப்பதம் இருந்தாலும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா தக்காளி வேகட்டும். 1 நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர. இப்போ தாளிச்சுக்கலாம். இதில் வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி பவுடரை பொடிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஆயில் அதிகமாக பிடிக்கும், நீங்கள் எப்போவுமே சேர்ப்பீங்க நினச்சா இன்னும் கூட 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு பவுடரில் ஆட் பண்ணணும். ஆயிலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியவும், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு நல்லா வெடிக்கவும், நல்லா 1 டீஸ்பூன் அளவு தாராளமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவு, ஏன்னா 2 கிலோ அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வறுத்து பிடிச்ச கடுகு வெந்தயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வதக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். இதுவரை நம்ம உப்பே சேர்க்கல, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு இங்கே கல் உப்பு சேருங்க. வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம்னா ரொம்ப நேரம் தண்ணி விட்டு இன்னும் வேகிறதுக்கான நேரம் அதிகமாகிருக்கும். தண்ணி வத்துறதுக்கு இப்போ உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்படியே சிம்லேயே 1-5 நிமிஷம் நல்லா மசாலாவும் அந்த தக்காளி தொக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள் அரைக்காமல் எந்த அளவுக்கு நமக்கு தொக்கு பதம் கிடச்சிருக்கு. இது தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபுள் வந்து மேலே வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆறவும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் கூட கெட்டு போகாது. என்ன வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.